ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்னைக்கு 8/2/2019 கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு கமாடிட்டி குளோபல் வைஸ் எப்படி ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாம் செக் பண்ணலாம். கோல்டு 1.55 புள்ளிகள் டவுன் ஆகும், சில்வர் 0.035 புள்ளிகள் டவுன் ஆகவும் குளோபல் வைஸில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. க்ரூடாயில் 0.41 புள்ளிகள் டவுன் ஆகவும், பிரெண்ட் ஆயில் 0.40 புள்ளிகள் டவுன் ஆகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. நேச்சுரல் கேஸ் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு, 0.51%. அலுமினியம் நேரோவில் இருக்குது. ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர், ஸோ மெட்டல்ஸ் எல்லாமே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். குளோபல் வைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்ருக்கிறத பார்த்தோம். இந்திய மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். கோல்டு 41 புள்ளிகள் குறைந்து 33,128 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. சில்வர் 31 புள்ளிகள் குறைந்து 39,889 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. க்ரூடாயில் 5 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், நேச்சுரல் கேஸ் 1.90 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், அலுமினியம் 0.15 லெவலில் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. காப்பர், நிக்கல், லெட், ஜிங்க் ஆஸ் யூஷுவல் குளோபல் மாதிரி இந்திய மார்க்கெட்லையும் நெகட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். இந்திய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகி 41 புள்ளிகள் டவுனில் 11,028 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து டே லோ அப்படின்னு பார்க்கும்போது 11,014 இருந்திருக்கு. அடுத்து நம்ம இப்போ கமாடிட்டிஸ்க்கு பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 33,146 அப்படிங்கிற லெவலில், 33,257 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 33,361 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 33,472 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் 33,042, செகண்ட் சப்போர்ட் 32,931, தேர்ட் சப்போர்ட் 32,827. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற அலைஸ் ப்ளூ நிறுவனத்தில் கொடுக்குற அலைஸ் ப்ளூ கம்பெனியோட பிவோட் லெவல் பாயிண்ட்ஸு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அலைஸ் ப்ளூவோட அட்வான்ஸ்டு ஆண்டில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்த பிவோட் பார்க்கலாம். சில்வரை பொறுத்த வரைக்கும் 39,984 அப்படிங்கிற லெவலில், 40,103 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 40,265 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 40,384 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 39,822 முதல் சப்போர்ட்டாக இருக்குது. 39,703 தேர்ட் செகண்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்குது. தேர்ட் சப்போர்ட் 39,541 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது க்ரூடாயில். 3,771 அப்படிங்கிற லெவலில், 3,840 மேலே ரெசிஸ்டன்ஸ், 3,948 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 4,017 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி சப்போர்ட் 3,663, செகண்ட் சப்போர்ட் 3,594, தேர்ட் சப்போர்ட் 3,486. காப்பர் 447 அப்படிங்கிற லெவலில், 449 மேலே ரெசிஸ்டன்ஸ், 452 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 453 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் 444, செகண்ட் சப்போர்ட் 442, தேர்ட் சப்போர்ட் 439. அலுமினி 135 அப்படிங்கிற லெவலில், 136 மேலே ரெசிஸ்டன்ஸ், 137 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 138 மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 134, செகண்ட் சப்போர்ட் 133, தேர்ட் சப்போர்ட் 131. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது லெட். 148 அப்படிங்கிற லெவலில், 149 மேலே ரெசிஸ்டன்ஸ், 150 செகண்ட், 151 தேர்டு. கீழே சப்போர்ட் 147, செகண்ட் சப்போர்ட் 146, தேர்ட் 145. நிக்கல் 922 அப்படிங்கிற லெவலில், 927 மேலே ரெசிஸ்டன்ஸும், 915 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 186 அப்படிங்கிற லெவலில், 190 மேலே ரெசிஸ்டன்ஸும், 179 கீழே சப்போர்ட். ஜிங்க் 195 அப்படிங்கிற லெவலில், 196 மேலே ரெசிஸ்டன்ஸும், 193 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம கமாடிட்டிஸில் கவனிக்க வேண்டிய முக்கிய பிவோட் பாயிண்ட்ஸ். ஸோ இதை வாட்ச் பண்ணுங்கள்.
நம்ம மண்டேலேருந்து கமாடிட்டியை டெக்னிக்கலாக முக்கியமான இண்டிகேட்டர்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஸோ அது இன்னுமே உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி எல்லா வீடியோவையும் மறக்காம வாட்ச் பண்றதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல்ல வர எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இந்த வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டரான நியூஸஸ் உங்களுக்கு தேவை, இல்ல முக்கியமான ட்ரேடிங் கால்ஸ் தேவைன்னா இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ சோ மச். Have a great day. இந்த நாள் ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.